அது மட்டுமல்ல, நம்முடைய தெய்வீக பக்தி விருத்தியின் அனுபவத்திலும் இந்த பொறுமை பூரணமடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவிக்குரிய சகல அனுபவங்களிலே, தெய்வீகத்துக்கு அடுத்த அனுபவங்களில் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கட்டாயமாக இதிலும் கவனம் செலுத்த வேண்டும், பொறுமையிலே வளர வேண்டும். நான் இன்றைக்கு வேத புஸ்தகத்திலிருந்து இந்த பொறுமையை எப்படி நாம் அடைந்து கொள்வது என்பதற்கு ஒரு 5 காரியங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். பொறுமையை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும்? கடந்த வாரத்திலே நாம் அன்பை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்று 3 காரியங்கள் வசனத்திலிருந்து பார்த்தோம். அதுபோல இன்றைக்கு பொறுமையை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும்? முதலாவது, லூக்கா சுவிசேஷம் 8:15 முதல் காரியத்தை பார்க்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கிற அனுபவத்திலே உண்மையும் நன்மையுமான இருதயம் இருந்தால் அவர்கள் பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை நாம் எல்லாரும் கேட்கிறோம், ஆனால் வசனத்தை கேட்கிற நம்முடைய உள்ளத்தின் பக்குவம் எப்படி இருக்கிறது? அது உண்மையுள்ள உள்ளமாக, அது நன்மை உள்ள ஒரு உள்ளமாக இருக்கும் என்றால் அந்த நிலத்திலே அல்லது அந்த உள்ளத்திலே விழுகிற வசனமாகிய விதைகள் கட்டாயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். நல்ல ஒரு பொறுமையாக அது பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவையா இருக்கிறது. பொறுமையில் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வசனங்களை கேட்கும் பொழுது உண்மை உள்ள இருதயத்தோடு கேட்க வேண்டும், நன்மையான இருதயத்தோடு கேட்க வேண்டும், உண்மையும் நன்மையுமான ஒரு இதயம். வசனத்தை கேட்கிறதுலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையிலே சொல்லுகிறார், வழியருகே விதைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். வழியருகே விதைக்கப்பட்டவன் சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்ளு. அவன் வந்து வசனத்தை கேட்கிறான், ஆனால் அவன் இதயபூர்வமாக அவனால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, அதை உட்கொள்ள முடியவில்லை. அதற்குள்ளே பிசாசு வந்து என்ன செய்து கொண்டு போகிறான்? பொறுக்கி கொண்டு போய்விடுகிறான் என்று பார்க்கிறோம். கற்பாறை இடத்தில் அந்த மாதிரி ஒரு உள்ளத்தின் தன்மை கொண்டவன் என்ன செய்கிறான்? அவன் வந்து வசனத்தை கேட்கிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆனால் அவனால் விசுவாசித்து அதில் நிற்க முடியவில்லை. அது அவனுக்குள் வளர்ந்து பலன் கொடுக்க முடியாதபடி போய்விடுகிறது. அதிலே வெயில் பட்ட உடனே அது நிற்க முடியாமல் போய்விடுகிறது. அப்படி ஆகிறது. அடுத்து முள்கள் உள்ள ஒரு உள்ளம், ஒரு இடம், நிலம், அதை பார்க்கும் பொழுது கவலை, ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், இப்படிப்பட்ட பல காரியங்கள் முட்களை போல உள்ளே நிறைந்து கிடக்கிறது. பலவிதமான உலக கவலைகள், பலவிதமான ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் அல்லது உலக ஆசைகள், பல காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களால் நிறைந்திருக்கிற உள்ளத்தோடு வசனத்தை கேட்கும் பொழுது அந்த வசனம் நமக்கு ஒரு நல்ல பொறுமையின் வளர்ச்சியை, பொறுமையின் பலனை நமக்கு கொடுப்பது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பொறுமையோடு ஆவிக்குரிய அனுபவங்களில் வளர்ந்து பெருக வேண்டும் என்றால், பொறுமை என்கிற தன்மையும் நம்மில் வளர வேண்டும் என்றால் கட்டாயமாக இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை விட்டு மாற்றப்படணும். ஒரு வசனத்தை கேட்கும் பொழுது, ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுதும் நாம் எந்த உள்ளத்தோடு? ஒரு உண்மையும் நன்மையுமான உள்ளம், உண்மையும் நன்மையுமான உள்ளம். சிலர் வசனத்தை கேட்கும் பொழுதே ஒரு அவங்களுக்குள்ளே இன்னொரு எண்ணம் இருக்கும், அதை வைத்துக்கொண்டே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்போ அவர்களுக்குள் அது போய் அது பலன் தர முடியாது. சிலதை ஏற்றுக்கொள்வார்கள், சிலதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
சிலதை ஏற்றுக்கொள்வால் சில எதிர்ப்பார்கள், எதிர்தன்மை இருக்கும். சில காரியங்களில் இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் என்று தங்கள் இருதயத்தை அடைத்து கொள்வார்கள். இப்படியெல்லாம் நிறைய விதமான காரியங்கள் இருக்கிறது. சிலருக்கு ரொம்ப கவலைகள் இருக்கும். பல உலக கவலைகளுக்கு இடம் கொடுத்ததுனால தெய்வீக காரியங்களை பேசும் பொழுது இவர்களுடைய கவனம் எங்கே இருக்கும்? உலக கவலைகள், உலக கவலைகளிலே நிறைந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் விரும்புவது என்னவென்றால், இந்த கவலைகள் எல்லாம் நீங்கள் பட வேண்டாம், நீங்கள் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை, என்னுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இவர்களோ அந்த ஒரு அனுபவத்துக்கு தங்கள் தலைகளை நிமிர்த்தாமல், உள்ளங்களை உயர்த்தாமல் இந்த கவலைகளுக்குள்ளேயே இருக்கும்போது அதுக்கு மேற்பட்ட ஒரு தெய்வீக காரியத்தை சொன்னால் அது அங்கே உள்ளே வராது. அதில் நினைப்பார்கள், என்னமோ சொல்லுகிறார்கள், மேகத்துக்கு மேலே சொல்லுகிறார்கள், எனக்கு நிலைமை எப்படி இருக்குது, நான் இதை அடைந்து கொள்ளணும், அது இல்லை இது இல்லை, இப்படி சொல்லி இவளுடைய கவனங்கள் வந்து அந்த உலக கவலைக்குள்ளே சிக்கி கிடக்குமே தவிர அப்படி மேலே வராது. அப்படியே ஒரு முள் புதர் போல, முட்பிடித்தது போல இருக்கிறது. சிலருக்கு ரொம்ப ஆசைகள், உலக ஆசைகள். இந்த ஆசைகள் இருக்கும் பொழுது நாம் தெய்வீக காரியங்களையும் பரலோக மேன்மைகளையும் சொன்னால் இங்கே உள்ள என்ன செய்யாது, போகாது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வசனத்தை ஒரு உண்மையும் நன்மையுமான இருதயத்தோடு கூட, சரி வசனம் வருகிறது, வசனம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம், அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிற அந்த பிளெயினான ஒரு ஹார்ட், திறந்த உள்ளம், உண்மையும் நன்மையுமாக எடுத்துக்கொள்வது. இன்னும் சிலர் என்ன சொல்வார்கள், மாம்ச சிந்தையில் எடுத்துக்கொள்வார்கள். ஒரு வசனத்தை பேசினா இவர் தெரிந்து வைத்து விட்டு தான் என்னை குத்தி பேசினார் அப்படி சொல்வார்கள், அல்லது இவர் வேண்டுமென்றே என்னை தாக்கி பேசினார். அந்த மாதிரி சிந்தையோடு நம்ம எடுத்தோம்னா வசனம் வந்து நமக்குள்ள என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது, பொறுமை வளரவும் முடியாது. எனவே நாம் எப்பொழுதுமே, நான் அடிக்கடி சொல்லுவது தான் இருந்தாலும் சொல்லுகிறேன், எந்த ஒரு ஊழியர் ஒரு பிரசங்கம் பண்ணாலும் அவருக்கு தேவன் கொடுத்த வேலை, அவர் உண்மையாக தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்று அல்லது பைபிளில் இருக்கிற அந்த வார்த்தையினுடைய கருத்தை தெளிவாக பேச வேண்டும், அவர் முன் குறித்து வைத்து கொண்டு ஒருவரை தாக்க வேண்டும் என்றோ, ஒருவருடைய குற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றோ நோக்கத்தோடு அவர் பேசக்கூடாது. அது தேவன் ஊழியர்களுக்கு வைத்திருக்கிற ஒழுங்கு. அப்படி அவர்கள் பேசினால் அது மாம்சத்தில் பேசுவது, அதற்கு அவர்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், கணக்கு கொடுக்கும். பொதுவான ஆலோசனை சொல்வது வேற, ஒருவரிடத்தில் ஒரு இடத்துல ஒரு தவறு வந்துருச்சு, அது சபையை பாதிக்கக்கூடாது, மற்றவர்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஞானமாக பொதுவான முறையில் சொல்லுகிற ஆலோசனைகள் வேற. வேண்டுமென்றே ஒருவருடைய குற்றத்தை கண்டுவிட்டோம், அதை நேரடியாய் பேசுவதற்கு பதிலாக பப்ளிக்கில் வைத்து அவர்களை குத்தி காயப்படுத்துவது என்பது தவறான காரியம். அது ஊழியருக்கும் கர்த்தருக்கும் உரியது. கர்த்தர் நிச்சயமாக கணக்கு கேட்பார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பு இவைகளிலும் அவர்கள் உண்மையாக இராமல் இருந்தால் அவர்களிடத்திலே கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயம் கணக்கு கேட்பார். மறுபக்கம் நம்மை பொறுத்தவரை, வசனத்தை கேட்கிறவர்கள் என்ற நிலையிலே நம்மை பொறுத்த மட்டிலே எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், யார் பேசினாலும் கர்த்தர் அவர் மூலம் என்னோடு என்ன பேசுகிறார், வேத வசனத்திலிருந்து என்ன வருகிறது, அதை நாம் பெற்றுக்கொள்வதிலேயே கவனம். உண்மையும் நன்மையும் உள்ள இருதயத்தில் இருக்கணும். அவர் மாம்சத்தில் பேசுகிறாரா ஆவியில் பேசுகிறாரா அது கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். என்னிடத்தில் இந்த, எனக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது, என்னிடத்தில் இந்த தவறு இருக்கிறது, நான் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு உண்மையான இருதயத்திலே அதை எடுத்து தியானித்து திருந்திக் கொள்ள வேண்டும். என்னிடத்தில் இந்த தவறு இல்லை, அப்போ அந்த வசனம் என்னை பாதிக்காது, என்னை தாண்டி அது தானாக சென்றுவிடும். இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய இருதயம் கலங்கப்பட்டு போகும். நாம் வந்து ஊழியர்களை வித்தியாசமாக நினைக்கவும், அப்படி நம்முடைய உள்ளம் அவர்கள் மேல் வெறுப்படைவதற்கும் இடங்கள் வரும். அதற்கு இடம் கொடுக்காமல், சரி கர்த்தர் அவரை கொண்டு பேசுகிறார், என்ன பேசுகிறார், அவர் என்ன நிலையில் பேசுகிறாரோ அது அவருக்கும் கர்த்தருக்கும் உரியது, ஆனால் நான் கர்த்தருடைய வார்த்தையும் நானும் என்ற இடத்திலே எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் இருக்கும் பொழுது கரெக்டாக காரியங்கள் நடக்கும். தேவன் எல்லாருக்கும் சொல்லுகிறவர்களுக்கு சொல்லுகிறதற்கான தருணத்தையும் தேவன் கொடுக்கிறார், கேட்கிறவர்களுக்கு கேட்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் தேவனே தருகிறார். இரண்டு பேரையும் நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஒரு நல்ல நிலையிலே உண்மையும் நன்மையுமான இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டால் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நமக்குள்ளே கிரிய செய்யும். இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியான ஒரு அனுபவத்துக்கு நேரான ஒரு பொறுமை நமக்குள் உருவாகி கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா.
இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், யாக்கோபின் வாழ்க்கையிலே ஒருமுறை அவருடைய தாயார் ஒரு வார்த்தை சொன்னார்கள், மகனே உன்னுடைய அண்ணன் உன்னை கொலை செய்யும்படி திட்டமிட்டு விட்டான், நீ இந்த வீட்டை விட்டு போய்விடு, உன் மாமா வீட்டுக்கு போய்விடு. அந்த வார்த்தை அவன் எதிர்பாராத ஒரு வார்த்தை. பாருங்கள், அவன் ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்து அவன் உயர வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறான். அதற்கு எல்லாம் கைகூடுகிறது. அண்ணனுடைய அந்த சிரேஷ்டபுத்திர பாகம் கிடைத்தது, அப்பாவுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு தான் கிடைத்தது. இது ரெண்டுமே கிடைத்ததுன்னா கண்டிப்பாக இவன் தான் அந்த இடத்தில் இருக்க வேண்டும், அந்த இடத்துல இருந்து உயர வேண்டியது இவன் தான். ஏசா தான் வெளியே போக வேண்டும், அவன் தான் இழந்து போய் நிற்கிறான். அவன் தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தாச்சு, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை இழந்தாயிற்று. அப்போ கட்டாயமாக அவன் தான் வீட்டை விட்டு போக வேண்டும், இவன் அல்ல. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே அம்மாவுடைய வார்த்தை, அதுவும் அம்மா காலையில் என்ன சொன்னாங்க, மகனே நீ போ, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கு, பயப்படாத சொல்லி கொஞ்சம் தந்திரமான காரியங்கள் எல்லாம் செய்து விட்டாங்க. அம்மா தான் தைரியப்படுத்தி விட்டது. அதே அம்மாவுடைய வாயிலிருந்து இப்போ என்ன வருது, வீட்டை விட்டு போய்விடு. சற்றும் எதிர்பாராத ஒரு வார்த்தை. இப்படி வரும் பொழுது இவன் அவனுடைய உள்ளத்தை பாருங்கள், அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் எடுத்துக்கொண்டான். அதனால தான் அவன் பார்த்தான், சரி எனக்கு எல்லா உரிமையும் இருந்தாலும் எங்கள் அம்மா சொல்கிறது, அவங்க சொல்கிற வார்த்தை, இனி எங்கள் அம்மாவை நான் பார்ப்பனோ தெரியல, எங்கள் அப்பாவை பார்ப்பேனோ தெரியல, அந்த மாதிரி போகிறது. சும்மா நம்ம இப்போ மாதிரி பக்கத்து வீட்டில் போயிட்டு வர்றதில்லை, தூரமாக போகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் அவன் அந்த எதிர்மறையான சூழ்நிலைகளில் தன் இருதயத்தில் பலவித சிந்தனைகள் உண்டு. ஏன் நான் போக வேண்டும், அவனை அல்லவா இவர்கள் தண்டிக்க வேண்டும், என்னை ஏன் தண்டிக்கிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான வித்தியாச சிந்தைகளுக்கு இடம் உண்டு. அப்படிப்பட்ட முள்ளும் குறுக்கும் உள்ளமாக அவன் இராதபடி அந்த இடத்திலே உண்மையும் நன்மையுமான ஒரு இருதயமாக பொறுமையுடன் அந்த வார்த்தைக்கு அவன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தான். அன்றைக்கு அவன் அப்படி பொறுமை எடுத்து ஆத்திரப்படாமல் இருந்தான் பாருங்கள், அந்த பொறுமை அவனுக்கு பலன் தந்தது. ஹலலூயா. அவன் போனதுனால அவனுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. போனதுனால ஒரு 20 வருஷம் வெளியே இருந்தாலும் அதிலும் வளர்ச்சி தான் அவனுக்கு வந்தது. கடைசியில் திரும்ப அவன் வந்தான், இதே இடத்தில் அவன்தான் குடியிருந்தான். அவன் பெரிய ஒரு ஆசீர்வாதம் பெற்றவனாக இருந்தான். பொறுமை பலன் தந்தது. அந்த பொறுமையிலே அவன் பழகிறதற்கு காரணம், வளர்றதுக்கு காரணம் அந்த உண்மையும் நன்மையுமாய் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம். தாயின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். அது ஆதியாகமம் 28 அதிகாரத்திலே 43 முதல் 45 வரையிலான வசனங்களில் இருக்கிறது. அடுத்து இன்னொரு காரியம், 1 சாமுவேல் 25 அதிகாரத்திலே 30-35 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அபிகாயில் திடீரென்று தாவீதை வந்து சந்திக்கிறாள். எந்த சூழ்நிலையில் என்றால், தாவீது அந்த நாபால் என்பவனுடைய வார்த்தையின் நிமித்தம் கோபப்பட்டு மகா ஆத்திரத்தோடு கூட அந்த குடும்பத்தையே அழித்து போட வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறான். அப்படி அவன் புறப்பட்டு வருகிற வழியிலே இந்த அபிகாயில், நாபாலுடைய மனைவி அபிகாயில், நேராக வந்து தாவீதிடத்திலே அவள் சில வார்த்தைகளை பேசினாள். என்ன சொன்னாள், ஐயா நீர் இப்பொழுது வந்து என்னுடைய குடும்பத்தை எல்லாம் அழித்து ரத்தம் சிந்தி எல்லாம் அழித்து போடுவீர், ஆனால் அழித்து போட்டால் நாளை தேவன் உமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறபடி நிச்சயமாய் உமை ராஜாவாக ஏற்படுத்துவார். அப்போ ராஜாவாக நீர் அமர்ந்திருக்கும் பொழுது உம்முடைய உள்ளத்தில் ஒரு குறை தோன்றும், அன்னைக்கு இவனை போய் கொன்று போட்டனே, இவன் குடும்பத்தை போய் நான் ஒரு ஆத்திரத்தில் அழிச்சு போட்டனே என்று ஒரு குறை உம்முடைய உள்ளத்தில் உண்டாகும். அது வேண்டாம், நீர் தேவனுடைய மனுஷன், நீர் அப்படி ரத்தம் சிந்த வர வேண்டாம் சொல்லி அவள் நல்லா பேசினான். அப்போ அந்த வார்த்தை ஏற்கனவே கொந்தளித்து கொண்டு வருகிறான், கொந்தளித்து கொண்டு வருகிறான். இப்படி ஒருத்தன் சொன்னானா, அவனுடைய ஆடுகளை நான் தொட்டேனா, அவனுக்கு தீமை செய்தேனா, இப்படி நல்லது செய்திருக்கும் போது இவன் ஒரு தடவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுப்பா, கொஞ்சம் ஆகாரம் கொடுன்னு கேட்டா அவன் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறான்னு சொல்லி வேகத்தில் வந்தவன். ஆனால் இப்பொழுது அபிகாயிலுடைய வார்த்தையை அவன் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் என்ன செய்திருக்கிறான், எடுத்துக்கொண்டான். 33 வசனம் வாசிங்க. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. தாவீது சொல்றான், அபிகாயிலே நீ சொல்லுகிற ஆலோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும், என் கையே பழிவாங்காத படிக்கும்,
நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அவன் நல்ல ஒரு முறையில் எவ்வளோ ஆத்திரத்தில் வந்தாலும் அவன் அந்த இடத்துல அந்த வார்த்தையை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் எடுத்துக்கொண்டான். அதனால் அவனுக்குள் பொறுமை வந்தது, ஆத்திரம் மாறினது, என்ன வந்தது, பொறுமை வந்தது. அந்த பொறுமை அவனை ரத்தம் சிந்தாமல் காத்து கொண்டது. அப்புறம் பிந்தின நாட்கள் அவன் பதவியில் உட்காரும் பொழுதும் அவனுக்கு ஒரு மனக்குறை இல்லாத அளவுக்கு அவனை காத்து கொண்டது. இப்படி பொறுமை, பொறுமையிலே அவன் வளருவதற்கு அது உதவியாக இருந்தது. அந்த பொறுமை அவனுக்கு பின்னாலே நல்ல பலனை கொடுத்தது. இன்னும் ஏராளம் சம்பவங்கள் பைபிளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றை கூட நினைப்பூட்ட விரும்புகிறேன். நாகமான், ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரத்திலே பார்க்கிறோம். நாகமான் ஒரு வேலைக்காரி சொன்ன வார்த்தை நிமித்தம் என்னுடைய குஷ்டரோகத்தை அந்த எலிசா என்கிற தீர்க்கதரிசி குணமாக்குவார் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு வந்தார். வந்தபொழுது அவர் எதிர்பார்த்து வந்தது ஒன்று, இங்கே நடந்தது வேறொன்று. அவர் எதிர்பார்த்து வந்தது, அவர் ராஜாவிடத்திலே கடிதம் வாங்கி கொண்டு பெரிய ஒரு இராணுவ சேனை தலைவனாக பெரிய மனுஷனாக வர்றதுனால இந்த ஊழியக்காரன் ஓடி போய் அவர் அப்படிலாம் வரவேற்று கொண்டு வந்து அவர் மேலே தடவி சுகமாக்குவான்னு சொல்லி நாகமான் நினைத்து கொண்டு வந்தாராம். ஆனால் இங்கே நடந்தது என்ன, ஊழியக்காரன் முகத்தை கூட காட்டலை, வீட்டை விட்டு வெளியும் வரவில்லை, நாகமான உள்ளே வாரும் என்றும் சொல்லவில்லை. நேராக வேலைக்காரண்டத்தில் சொல்லிவிட்டான், அவனை போய் ஓர்தான்லே 7 தடவை முங்கி விட்டு போக சொல்லு என்று சொன்னான். பாருங்கள், இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, ரொம்ப ஆத்திரம் வந்துருச்சு. இதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் வந்தேன், இவ்வளோ மதிப்பாக மரியாதையாக கனத்தோடு நான் வரும்பொழுது இவன் என்ன ஒரு மாதிரி, நீ போய் ஓர்தானில் 7 தடவை முங்கி விட்டு போன்னு சொல்கிறான். ஏன்னா எனக்கு நாட்டில் வேறு நல்ல நதிகள் இல்லையா, அப்னா பர்பார்ன்னு சொல்லுகிற அழகான நதிகள் இருக்கிறது. இப்படியெல்லாம் வேகத்தில் நிற்கும் பொழுது அங்கே இன்னொரு வேலைக்காரன் வர்றான். இவன் புறப்பட்டுட்டான், திரும்பிட்டான். திரும்பும் பொழுது இன்னொரு வேலைக்காரன் சொல்கிறான், எஜமானே அந்த ஆள் வேற பெரிய ஒன்றும் காரியம் ஒன்றும் செய்ய சொல்லலையே, இந்த ஆற்றுல இறங்கி ஒரு 7 தடவை முங்கும்படி தானே சொன்னார், ஒன்று செய்து பாருங்களேன். ஏன் செய்து பார்த்தா என்ன அப்படின்னு சொன்னான். இந்த வேலைக்காரனுடைய வார்த்தையை நாகமான் உண்மையும் நன்மையும் உள்ள இருதயத்தில் என்ன செய்து கொண்டான், எடுத்துக்கொண்டான். அதனால தான் அவனுக்கு அன்னை குஷ்டரோகம் நீங்கின, இல்லைன்னா குஷ்டரோகியாக தான் அவன் திரும்ப போயிருப்பான். அந்த வேலைக்காரனுடைய இது, அவன் இருக்கிற சிச்சுவேஷனே மோசமான சிச்சுவேஷன். ஏற்கனவே அவனுக்கு ரொம்ப அவனுக்கு அந்த பெருமையெல்லாம் உடஞ்சி மதிப்பெல்லாம் போய் ஒரு மாதிரி எல்லாருக்கு முன்னால் கேவலப்பட்டு அப்படி நிற்கிற சம்பவத்தில் சந்தர்ப்பத்தில் ஒரு நண்பன் சொன்னாலும் பரவாயில்லை, அவனுக்கு ஒத்த ஒரு ஆஃபீஸர் சொன்னாலும் பரவாயில்லை, ஒரு வேலைக்காரன் வந்து சொல்கிறான், ஜி போடா, அப்படி தான் எல்லாருக்கும் கோபம் வரும். நானே இங்கே டென்ஷனில் நின்றுக்கிட்டு இருக்கேன், நீ வேற வந்து துணத்துக்கிட்டு இருக்க, அப்படி தான் சொல்லுவார்கள். ஆனால் அவன் அப்படி சொல்லாமல் உண்மையும் நன்மையும் உள்ள இருதயத்தில் அந்த வார்த்தையை என்ன செய்து கொண்டான், எடுத்துக்கொண்டான். எடுத்ததுனாலே அவன் அந்த இடத்துல பொறுமை எடுத்தான், அது பொறுமை அவனுக்குள் வந்தது. அந்த உண்மையும் நன்மை உள்ள இருதயம் இருந்ததுனால தான் பொறுமை வந்துச்சு, அதனாலே அவனுக்கு ஒரு பெரிய பலன், குஷ்டரோகம் மாறினது. ஹல்லேலூயா. எனவே இது போல நிறைய காரியங்கள் நமக்கு நேராய் வரக்கூடிய வார்த்தைகள், ஒருவேளை தேவனுடைய வார்த்தைகள், அல்லது தேவ பிள்ளைகள் மூலம் சொல்லப்படுகிற வார்த்தைகள், அல்லது யார் மூலமாகவோ. நாகமானுக்கு குஷ்டரோகம் மாறினது வேலைக்காரர்கள் மூலம்தான். ஒரு வேலைக்காரர் சிறுபன் சொன்னா அதுக்கு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தான் வந்தான். இந்த பெண்ணு சொன்னதை கேட்டு அப்படி அவன் நினைக்கல, வந்தான். அடுத்ததும் கடைசி சந்தர்ப்பத்தில் ஒரு வேலைக்காரன் சொன்ன வார்த்தை அதுக்கு இடம் கொடுத்தான். ஆகவே சில வேளை நம்மை விட வயதில் குறைந்தவர்கள், நம்மை விட பதவியில் குறைந்தவர்கள், மதிப்பில் குறைந்தவர்கள் சொல்லலாம், நாம் சிலவேளை அற்பமாக நினைக்கக்கூடியவர்கள் சொல்லலாம், ஆனாலும் ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே எடுக்கக்கூடிய ஒரு பக்குவம், அது பொறுமையை வளர்த்தும். ஹல்லேலூயா. அதான் பொறுமையிலே பூரணப்படுவதற்கு ஒரு நல்ல வழி. யார் பேசுகிறான்னு பார்க்கக்கூடாது, என்ன பேசுகிறாங்க அதுதான் பொறுமை. யார் பேசுகிறான்னு பார்க்குற ஆள் ரொம்ப அப்படி தான் இருப்பார், அவன் பேசினான், இவன் பேசினானா, அவனுக்கு என்ன அருகதை இருக்குது, இவனுக்கு என்ன அது அருகதை இருக்குது, ஆளை பார்க்குறான். பொறுமை வளராது, பொறுமையில் பூரணப்பட முடியாது. சரி, யார் பேசினாலும் அவள் என்ன பேசுனாங்க, அதில் கருத்து இருக்கா, என்னிடத்தில் தவறு இருக்கிறதா இல்லையா, அதுதான் பொறுமையை வளர்க்கிறது, அதுதான் உண்மையும் நன்மையுமான ஒரு இருதயம். பலவேளை நமக்கு இந்த சோதனை தான் வரும், பெரியவர்கள் சொன்னால் கேட்கிற ஒரு இருதயம் இருக்கும்,
சின்னவர்கள் சொல்லும் பொழுது அசட்டை பண்ணுகிற இருதயம் தான் இருக்கும், அது தப்பு. பொறுமையிலே பூரணப்பட முடியாது. யார் சொல்லுகிறார்கள் என்று பார்க்காதபடி என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனித்து நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது பொறுமையிலே நாம் வளர முடியும். எனவே ஒரு உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே பொறுமை வளர்ந்து கொண்டிருக்கும். அந்த ஒரு இருதயம் நமக்கு தேவை. ரெண்டாவது, ரோமர் நிருபம் 5:3. ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது. ஒரு உண்மையும் நன்மையுமான இருதயம் பொறுமையை உண்டாக்குகிறது. அடுத்தது உபத்திரவம். சில வேளை நமது வாழ்க்கையில் வருகின்றதான உபத்திரவங்கள், இவைகளும் நம்மிடத்தில் பொறுமையை உண்டாக்குகிறது அல்லது வளர்த்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு அனுபவம், உபத்திரவம். உபத்திரவம் என்பது பல நிலைகளில் நமக்கு வருகிறது. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த உபத்திரவங்களை குறித்து நாம் பார்த்தோம். உபத்திரவம், பலவிதமான உபத்திரவங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உபத்திரவங்கள் வர வர மனுஷன் அதனால் பொறுமையை எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவங்கள் யாருக்கு வருகிறதோ அவர்கள் உண்மையாக அதிலே பக்குவப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதனால் உபத்திரவப்படுவது நல்லது. தேவன் நமக்கு உபத்திரவங்களை அனுமதிப்பது நமக்கு நல்லது. அதனால் நாம் பொறுமையை கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. பொறுமையில் நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். இந்த பொறுமை என்பது அநேக பலன்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நாம் சொல்வோம் என்றால், எண்ணாகம புஸ்தகம் 12:3 மோசே குறித்து தேவன் ஒரு நல்ல சாட்சி கொடுத்தார். என்ன சொன்னார்? மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். இந்த மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கும். ஆனா இந்த மோசே எப்படி இந்த மாதிரி ஒரு சாந்த குணமுள்ளவராய் மாறினார்னு கேட்டா, அவருடைய வாழ்க்கை முழுசும் உபத்திரவங்கள், ரொம்ப உபத்திரவங்கள். உபத்திரவத்திலே அடிபட்டு அடிபட்டு தான் இந்த மோசே யாராக மாறி இருக்கிறார்? இப்பொழுது நீடிய சாந்தம் உள்ளவராக மாறியிருக்கிறார். எனவே உபத்திரவத்தில் அதிகமாய் அடிபடுகிறவர்கள் ஒரு பக்குவம் உடையவர்களாய் மாறுகிறார்கள். அவர்கள் தெரியும், பல அடிபட்டு 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 உபத்திரவப்பட்டு தானாக ஒரு பொறுமை, ஒரு சாந்தம், ஒரு அமைதல் அவர்களுக்கு வந்து விடுகிறது. எடுத்து சாட்டங்கள் எல்லாம் என்ன செய்து விடுகிறது? மாறி விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஒரு அனுபவம். இந்த மோசே அவருக்கு 40 இருக்கும் பொழுது ரொம்ப ஆத்திரமா இருந்தார். என்ன, நல்ல காரியத்துக்கு தான். எபிரேயர் ரொம்ப அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறார்கள். என் ஜனம் அந்நியர் கையிலே அடிமைகளாக இருக்கிறார்கள். என் ஜனத்தை விடுவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம், ஆனால் ரொம்ப ஆத்திரம். அதுக்காக என்ன செய்கிறார்? ஒருத்தனை கொலை கூட செய்து கொள்ள. எபிரேயன் ஒருத்தனை எகிப்தியன் ஒருவன் அடிக்கிறதை பார்த்த உடனே வந்த கோபத்தில், என்னுடைய ஆளை நீ அடிக்கிறியாடான்னு சொல்லிட்டு அவனை கொலை செய்து விட்டார். கொலைகார மோசையாய் மாறிவிட்டார். அப்புறம் நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாயிற்று. எப்படியும் பயங்கரமான உபத்திரவங்கள். அவர் படித்த ஒன்றும் அவருக்கு பயன்படுத்த முடியாது. பெரிய பெரிய நல்ல கலைகளெல்லாம் படித்தார் எகிப்திலே. ஆனால் அடுத்த 40 எல்லாமே கைவிட்டு பரிதாபமான வனாந்திரத்திலே சுற்றி கொண்டிருக்கிற ஒரு மேய்ப்பனாக அடிமேல் அடிபட்டு உடைக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் அவ்வளவு பொறுமை வந்துவிட்டது. இப்பொழுது பாருங்கள், 80 கர்த்தர் அழைக்கிறார். நீ 40 நினைத்ததை இப்பொழுது உன்னை கொண்டு நான் நடத்த போகிறேன். நீ ஒரு எபிரேயனை காப்பாற்ற போய் உன் வாழ்க்கை இழந்து வந்து நிற்கிறாய். நீ இப்போ அத்தனை எபிரேயர்களையும் எழுத்திலிருந்து என்ன செய்ய போகிறாய்? காப்பாற்ற போகிறாய். வா என்று சொன்ன அவருக்கு ஆத்திரமே இல்லை. ரொம்ப பொறுமையாக இருக்கிறார். வேண்டாம் ஆண்டவரே, வேற யாரை ஆகிலும் அனுப்போம் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் அந்த வாய்ப்பை கொடுத்தார். அதற்கு மேலும் அப்படித்தான். அவர் இந்த ஜனத்தை நடத்தி வரும் பொழுதும் எத்தனையோ முறை இந்த ஜனங்களால் அவர் பட்ட உபத்திரவங்கள், கல்லறிவார்கள், தகாததை பேசுவார்கள், எதா சொல்லுவார்கள்,
அவருடைய குடும்ப வாழ்க்கையை விமர்சிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள் இந்த ஜனங்கள். இதெல்லாம் கேட்டு கேட்டு கேட்டோம், உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம் அடைந்தோம். பொறுமை, பொறுமை. அதனால் ஒரு டைம் ஆண்டவரே சொன்னார், இந்த ஜனங்களை நான் அழித்து விடுகிறேன், உன்னுடைய சந்ததியை நான் புதிதாக எழுப்புகிறேன் சொன்னார். அப்பொழுதும் கூட அவருடைய பொறுமையை பாருங்கள், வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு என்னுடைய சந்ததியை நீர் பெரிதுபடுத்த வேண்டும் என்று கிடையாது, நீர் அழைத்த இந்த ஜனத்தை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த உபத்திரவம் கொடுத்த ஜனத்துக்காக பரிந்து பேசி கொண்டு நின்றார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் அடைந்த பக்குவங்கள், உபத்திரவத்தினாலே பக்குவம் அடைகின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சில உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதித்து கொண்டே இருக்கிறார். வெளியிலிருந்து உபத்திரவங்கள், உள்ளே இருந்து உபத்திரவங்கள். இந்த உபத்திரவத்தில் நாம் வந்து திரும்ப திரும்ப எரிச்சல் அடைந்து ஆத்திரப்பட்டு வாயில் வந்ததை பேசி அப்படியே போனோம்னா கெட்டு போயிடும். ஆனால் இதே உபத்திரவங்களில் பொறுமை எடுக்க நாம் கற்றுக்கொண்டோம் என்றால், பாடங்களை கற்றுக்கொண்டு பக்குவங்களை பெற்றுக்கொண்டோம் என்றால், அந்த பொறுமையில் இன்னும் என்ன செய்து கொண்டே இருப்போம், வளர்ந்து கொண்டே இருப்போம். உபத்திரவம் பொறுமையை தருகிறது. பொறுமை அடுத்தது பரீட்சை என்ன செய்கிறதா, உண்டாக்குறதா. ஏன்னா பொறுமை எவ்வளோ வந்திருக்குன்னு பரீட்சை எழுதி பார்க்கணும் இல்லை. அதுக்காக என்ன வருமா, அடுத்தது பரீட்சை வருமா. பரீட்சை முடிஞ்ச உடனே பெரிய நம்பிக்கை வந்துடும், ஆஹா நான் கிருபையினாலே பொறுமையிலே இருக்கிறேன், பொறுமையிலே வளர்கிறேன் என்று சொல்லி ஒரு நல்ல நம்பிக்கை வந்துவிடும். எனவே இந்த உபத்திரவம் என்பது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான காரியமாக தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 21 அதிகாரத்திலே 15 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் வாசிப்போம், கவனியுங்கள். லூக்கா 21:15-19. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன், பெற்றாராலும் சகோதரராலும் பந்த ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள், இந்நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, உங்களை விரோதிக்கிறவர்கள் உண்டு, மற்றபடி பெற்றோராலே சகோதரராலே பந்து ஜனங்களாலே சிநேகிதராலே இப்படிப்பட்டவர்களாலும் உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும், என் நாமத்தினாலே எல்லாராலும் பகைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். இப்படிப்பட்ட எல்லா உபத்திரவங்கள் வரும் பொழுதும் கடைசியில் சொல்லுகிறார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்து கொள்ளுங்கள், காத்து கொள்ளுங்கள். அப்போ உபத்திரவம் வர வர ஆத்திரம் பெருகக்கூடாது, உபத்திரவம் வர வர பொறுமை வளர்ந்து கொண்டிருக்க இடம் கொடுக்க வேண்டும். ரெண்டில் ஒன்று தான் வளர முடியும், உபத்திரவத்தில் ஒன்றில் ஆத்திரம் வளரும், இல்லைன்னு சொன்னால் என்ன வளரும், பொறுமை வளரும், ரெண்டில் ஒன்று தான் வளரும். அப்போ நாம் இதற்கு நேராக திரும்புவோம் என்றால், அந்த ஒவ்வொரு உபத்திரவத்திலும் பக்குவம் அடைந்து அனுபவங்களை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அது பொறுமையை வளர்க்கும். அந்த பொறுமையினாலே நம்முடைய ஆத்மாவை என்ன செய்து கொள்ளலாம், காத்து கொள்ளலாம். ஹலெலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த உபத்திரவத்தினால் வருகிற பொறுமை என்று சொல்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. மூன்றாவது காரியத்துக்கு நாம் செல்லுவோம். அப்போ நன்மையும் உண்மையுமான ஒரு இருதயம் பொறுமையை வளர்க்கும், உபத்திரவம் பொறுமையை வளர்க்கும். மூன்றாவது யாக்கோபின் நிருபம் 1:2-3 ஆகிய வசனங்கள் வாசிப்போம். என் சகோதரரே, யாக்கோபு 1:2-3, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஸ்தோத்திரம். உபத்திரவம் என்பதும் இது விசுவாச பரீட்சை என்பதும் கொஞ்சம் வித்தியாசம், அவ்வளவுதான். விசுவாசத்தின் பரீட்சை, எதை விசுவாசிக்கிறோமோ அதுக்கு பரீட்சை வருகிறது. சத்ரக் மேஷக் அபேத்நேகோ ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்தார்கள், அதற்கு பரீட்சை, அக்னி பரீட்சை அவர்களுக்கு வந்தது. தானியேல் ஜெபிக்கிறதுலே ஒரு ஒழுங்கை கடைபிடித்து அந்த ஜெபத்தினால் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே அவன் ஒரு விசுவாசமாக இருந்தான், அதுக்கு ஒரு பெரிய விசுவாச பரீட்சை அங்கே வந்தது. இதுபோல் வேதம் முழுவதும் நாம் படிக்கிறோம், எல்லாருக்கும் வந்திருக்கிறது. அதில் விசேஷமாக யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது
இந்த யோபு கர்த்தர் மேல் வைத்த அந்த பற்றுதல் அதுக்கு ஒரு பெரிய பரீட்சை. ஏனென்றால் இந்த கர்த்தர் எனக்கு இப்படியெல்லாம் அனுமதிச்சிட்டாரா, இவ்வளவு நான் நல்லா இருந்தேன், நான் தேவபக்தியாக இருந்தேன், ஒரு அக்கிரமம் செய்யலை, ஒரு தீமை செய்யலை, ஆனால் எனக்கு இதெல்லாம் என் ஆண்டவர் அனுமதித்து விட்டாரா என்று அவன் தெய்வ விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கலாம். அதுக்கு தான் பலமான பரீட்சை. சாத்தான் தேவனிடத்திலே போய் அனுமதி பெற்றுக்கொண்டு வந்து வைத்த பயங்கரமான விசுவாச பரீட்சை. ஆனால் கடைசி வரை அந்த மனுஷன் அதிலே உத்தமனாக நின்றார். அவர் பொறுமையோடு அதை சகித்தார். ஒன்று மட்டுமல்ல, அந்த உபத்திரவத்தினாலும் அந்த விசுவாச பரீட்சையிலும் அவருக்கு பொறுமை என்ன செய்தது, வளர்ந்தது. அவர் பொறுமையை பயன்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த பொறுமை அவருக்கு அந்த விசுவாச பரீட்சையில் என்ன செஞ்சிட்டு இருந்தது, வளர்ந்து கொண்டிருந்தது. அது ஒருவித உபத்திரவம் தான், ஆனால் ஒரு விசுவாச பரீட்சையான ஒரு உபத்திரவம். அவருடைய நோக்கம், யோபு நிற்பாரா நிற்க மாட்டாரா, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பாரா நிற்க மாட்டாரா என்ற ஒரு பெரிய பரீட்சை. யாக்கோபு 5:11 வாசிப்போம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபுடைய பொறுமை, அந்த பொறுமையினுடைய முடிவு, இரட்டிப்பான ஆசீர்வாதம், இதையெல்லாம் நாம் கண்டிருக்கிறோம் என்று யாக்கோபு சொல்லுகிறார். எனவே இங்கே ஒரு விசுவாச பரீட்சை யோபுவுக்கு வைக்கப்பட்ட பொழுது அவர் அந்த பரீட்சையிலே நின்று பிடித்தார், பொறுமையுடன் நின்றார். அதிலே அவர் பொறுமைக்கு ஒரு உதாரணமாகவும் சாட்சி பெற்றார். அந்த அளவு பொறுமை அவருக்குள் வளர்ந்தது. கர்த்தர் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். யோபின் புஸ்தகம் 42:7 கடைசி பகுதி, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்போ தேவன் ஒரு பெரிய சாட்சி கொடுத்தார். இந்த பயங்கரமான விசுவாச பரீட்சையின் முடிவிலே அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது ஒரு பக்கம், மறுபக்கம் தேவனுடைய வாயிலிருந்து ஒரு சாட்சி கிடைத்தது. என்ன சாட்சி? இந்த யோபு இத்தனை உபத்திரவத்தின் நடுவில், விசுவாச பரீட்சையின் நடுவில் என்னை குறித்து நிதானமாய் பேசினான். ஆனால் அவன் அக்கினிக்குள் இருக்கிறான், நீங்கள் அவனுடைய சிநேகிதர் அக்கினிக்குள்ளே இருக்கவில்லை. அக்கினிக்குள் இருக்கிறவனுக்கு ஆறுதல் சொல்லத்தான் வந்தீர்கள், அக்கினியுடைய சைட்ல உட்கார்ந்து இருக்கிறீர்கள், உங்களால பொறுமையா பேச முடியல. ஆனால் அக்கினிக்குள் இருக்கிறவன் என்ன செய்கிறான், பொறுமையாய் பேசுகிறான். அப்ப அந்த அக்கினி, அந்த விசுவாச பரீட்சை அவனுக்குள் பொறுமையையும் நிதானத்தையும் என்ன செய்திருக்கின்றது, வளர செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை இந்த இடத்திலே வைத்து நோக்கி பார்ப்போம். நமக்கும் பல விசுவாச பரீட்சை வருகிறது. நாம் சத்தியத்தில் அறிந்த காரியங்களில் நிற்போமா நிற்க மாட்டோமா என்று சொல்லி அநேக விசுவாச பரீட்சைகள் வருகிறது. தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், கர்த்தருடைய வசனங்கள், நாம் அறிந்த சத்தியங்களிலே வைக்கிற விசுவாசம், இந்த விசுவாசங்களிலே விசுவாசத்துக்கு பரீட்சைகள் வரும் பொழுது, அந்த பரீட்சைகள் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது, நாம் அந்த வேதனையிலே கஷ்டத்திலே கர்த்தருக்கு எதிரான வார்த்தைகள் பேசாதபடி, என்ன ஆண்டவரே பார்த்து கொண்டே இருக்கிறீரே, நீ இவ்வளோ நாளும் இப்படி இருக்கிறீரே, அப்படி இருக்கிறீரே, நான் அப்படி இருந்தேனே, இப்படி இருந்தேனே என்றெல்லாம் சொல்லாதபடி கர்த்தரை குறித்து நிதானமான பேச்சு, நிதானம். இந்த நிதானம் எங்கிருந்து வருகிறது, பொறுமை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பொறுமை வளர்ந்து கொண்டே இருக்கு, பொறுமையிலே பூரணம் அடைந்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம். கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த காரியத்தை செய்து கொண்டே வருகிறார். நாம் விசுவாசத்தின் பரீட்சை வழியாய் கடந்து போகும் பொழுது நமக்குள்ளே பொறுமை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இனி 4வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். ரோமர் 8:25 ரோமர் 8:25, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். இதிலே நம்பிக்கை பொறுமையை உண்டாக்குகிறது. நம்பிக்கை பொறுமையை என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது. ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால தான் ஒரு பொறுமை நமக்குள்ளே வருகிறது. பல காரியங்கள் அப்படிதான், நம்பிக்கை இருக்கிறதுனால பொறுமை வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியிலே அது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால்,
23 படிக்கும் பொழுது சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வரப்போகிறது என்பதை குறித்த நம்பிக்கை. எனக்கு ஒரு சரீர மீட்பு உண்டு, ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, ஒரு சரீர மறுரூபம் உண்டு என்று சொல்லுகிறதான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறபடினாலே இந்த உலகத்திலே சரீரத்தில் படுகிற கஷ்டங்களிலும் பொறுமை வருகிறது. காரணம், சரீர மீட்பை குறித்த நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. யோபுவை இந்த இடத்திலும் சொல்லலாம். யோபு கூட சரீரத்திலே அவ்வளவு பாதிக்கப்பட்டார். சரீரத்திலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள், பயங்கரமான கஷ்டம். அந்த கஷ்டத்திலும் அவர் எப்படி பொறுமையா இருந்தார்னா, அவரே சொல்லுகிறார் யோபு 19 அதிகாரத்தில், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிவேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் அவரை காண்பேன், இந்த மாம்சத்திலிருந்து நான் அவரை காண்பேன் சொல்றார். அப்ப எந்த மாம்சம்? மீட்பர் கடைசி நாளில் நிற்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது இந்த மண்ணின் மாம்சம் அல்ல, அது சரீர மீட்பாகி அந்த மறுரூப சரீரம். அதை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு யோபுவுக்கு கிடைத்திருந்தனால அந்த நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த சரீரம் அழுகி நாறி போனாலும் எனக்கு ஒரு மகிமையான சரீரம் இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கையினாலே இந்த கஷ்டத்தின் நடுவிலே, விசுவாச பரீட்சை நடுவில், உபத்திரவத்தின் நடுவில் பொறுமையுடன் இருந்தார். ஹல்லேலூயா. எனவே நம்பிக்கை தான் பொறுமையை உண்டாக்குகிறது. ஆபிரகாம் வாழ்க்கையை பார்த்தால் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. எபிரேயர் 11:10 நாம் பார்க்கிறோம், அவருக்கு என்ன நம்பிக்கை? அஸ்திபாரங்கள் உள்ள, வாசிங்க, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாம் வந்து தேவன் எனக்காக ஒரு அஸ்திபாரம் உள்ள பெரிய நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், புதிய எருசலேம் பட்டணம். அந்த பரலோக பட்டணத்தை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு, ஒரு பெரிய நம்பிக்கை, அது கட்டாயம் எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு தூர நம்பிக்கை. இந்த நம்பிக்கையினாலே ஆபிரகாம் ரொம்ப பொறுமை வந்து கொண்டே இருக்க, பொறுமை வளர்ந்து கொண்டே இருக்கிறது அவருக்குள் பல விஷயத்தில். இந்த பூமியில் உள்ள எந்த காரியத்திலும் ஆபிரகாம் ஆத்திரப்படாமல், அவசரப்படாமல், சண்டை போடாமல், பிரச்சனைக்கு போகாமல் பொறுமையா இருக்க காரணம் அவருக்கு இருந்த அந்த பெரிய நம்பிக்கை. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் நமக்குள் பொறுமை என்ன செய்கிறது? வளர்க்கிறது. உதாரணத்துக்கு பலது சொல்லலாம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிற சந்தர்ப்பத்திலே இந்த பூமியின் மேல் உள்ள காரியத்தில் ஆபிரகாம் விருப்பம் உள்ளவராக, நாட்டமுள்ளவராக, நம்பிக்கை உள்ளவராக இருந்திருந்தார்னா கண்டிப்பாக அவர் ஒரு செழிப்பான இடத்தை தெரிந்து கொண்டு விட்டு லோத்துவை மறுபக்கம் போகும்படி சொல்லியிருப்பார். ஆனால் அந்த சமயம் வந்த பொழுது ஆபிரகாம் சொன்னார், நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன், நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போகிறேன்னு சொல்லி அந்த தெரிந்து கொள்ளுகிற உரிமையை விட்டு கொடுத்தார். எப்படி விட்டு கொடுத்தார், எப்படி ஒரு ஆத்திரம் இல்லாமல் இவ்வளோ பொறுமையாக அவர் விட்டு கொடுக்கிறார்னு கேட்டால், அவருக்கு இதன் மேல பெரிய நாட்டம் இல்லை, அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, எனக்காக கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால இங்கே பொறுமை. பூமியில் உள்ள காரியத்துக்காக போராடுறது இல்லை. சோதோமின் ராஜா பொருட்களை எல்லாம் கொடுப்பேன்னு சொன்னான். ஒரு பெரிய ஒரு ஆஃபர் அவருக்கு கிடைத்தது. ஆனால் அப்பொழுதும் அவர் ஒரு பிரதிஷ்டையோடு அவர் கைகளை உயர்த்தி சொல்லுகிறார், நான் உன்னுடையதில் ஒரு சரடை கூட என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன், தேவன் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினால் போதும். அப்பொழுதும் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, எனக்கு இருக்கிறது, எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார், எல்லாம் வைத்திருக்கிறார், எனக்கு பெரிய பட்டணத்தையே ஆண்டவர் எனக்காக கட்டி கொண்டிருக்கிறாரே, அங்கே எனக்கு இடம் தருவாரே, இதெல்லாம் என்ன விஷயம், இவனுடைய பொருள் என்ன என்று சொல்லி அந்த பொருளாசை ஒன்றுக்கும் அவசரப்படாமல் பொறுமையோடு அதையும் விட்டு கொடு. இப்படியே ஆபிரகாமுடைய வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப பொறுமை, ரொம்ப பொறுமை. பூமிக்குரிய காரியத்துக்காக போராடவே இல்லை. இந்த அத்தனை பொறுமைக்கும் காரணம் என்னவென்றால் அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கை. இன்று நாம் அந்த ஸ்தானத்திலே நிற்க வேண்டும். நாம் இந்த பூமியின் முகத்திலே நிற்கும் பொழுது இந்த பூமியில் பல காரியங்கள் உண்டு, பொன்னு, பொருள், பணம், சொத்து, சுதந்திரங்கள் எல்லாம் பூமியில் நிறைய உண்டு. ஆனால் அது நமக்கென்று கர்த்தர் வைத்தது, நமக்கு வரும். நாம் அதற்காக போராடி ஆத்திரப்பட்டு பிரச்சனையை உண்டாக்கி அந்த அளவுக்கு நாம் போக வேண்டாம். காரணம், நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய பர்வதத்தில் எனக்கான எல்லாம் என்ன செய்யப்படும், பார்த்து கொள்ளப்படும். மாத்திரமல்ல, மகிமையிலே அவர் எனக்கு பெரிய பங்கு என்ன செய்திருக்கிறார்,
வைத்திருக்கிறார். ஆனபடினால இந்த பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது நல்ல ஒரு பொறுமை வரும். இன்னொன்று, இயேசுடைய வருகை குறித்த நம்பிக்கை. இயேசு வருகிறார், வருகை குறித்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனாலையும் உலகத்தில் பல காரியங்களில் நம்ம ரொம்ப ஆத்திரப்பட மாட்டோம், அவசரப்பட மாட்டோம், பொறுமை இழக்க மாட்டோம். கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகை குறித்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. பவுல் சொல்லும்போது சொன்னார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுடைய விஷயத்திலே நீங்கள் நம்பிக்கை இழந்த மற்றவர்களைப் போல துக்கித்து என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இயேசு வருகிறார், இயேசு வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களையும் தம்மோடு கூட என்ன செய்வார், கொண்டு வருவார். அப்போ அந்த நம்பிக்கை இருக்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு பொறுமையும் ஆறுதலும் கிடைக்காது, பொறுமையும் ஆறுதலும் இருக்காது. அவர்கள் அலறி துடித்து ஐயோ இழந்துட்டோமே என்று சொல்லி பயங்கரமாக பண்ணுவார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பொறுமையும் ஆறுதலும் வருகிறது. எதனால் வருகிறது? வருகை குறித்த நம்பிக்கை, கிறிஸ்துவுக்குள் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை. அல்லேலூயா. இப்படி நமக்கு வர இருக்கிறதான அந்த காரியங்களை குறித்த நம்பிக்கை, பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான பெரும் பாக்கியங்களை குறித்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கைகள் நமக்கு இருக்கிற காரணத்தினாலே நமக்கு தானாக ஒரு பொறுமையும் ஒரு ஆறுதலும் ஒரு சமாதானமும் உள்ளத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. மற்றவர்கள் நினைக்கிறார்கள், இவர்கள் எப்படி இதிலே பொறுமையா இருக்க முடிகிறது? அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலே நாம் என்ன செய்ய முடிகிறது? பொறுமையாக இருக்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. எனவே அந்த நம்பிக்கை அதிகமாய் நமக்குள்ளே வளரும் பொழுது பொறுமையும் நமக்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம அந்த பொறுமையிலே வளரணும். தெசலோனிக்கே சபையை குறித்து பவுல் நல்ல சாட்சி கொடுத்தார் இந்த காரியத்திலே. 1 தெசலோனிக்கேயர் 1:2 தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறார்? நம்பிக்கையின் பொறுமையையும். 3 காரியத்தை பாராட்டுகிறார் தெசலோனிக்கே சபையிலே. 1, விசுவாசத்தின் கிரியை. 2, அன்பின் பிரயாசம். 3வது, நம்பிக்கையின் பொறுமை. தெசலோனிக்கே சபையை நினைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் 3 காரியத்தை உடனடியாய் நான் நினைக்கிறேன். 1, விசுவாசத்தின் கிரியை. நல்ல விசுவாசத்தின் கிரியை செய்கிறீங்க நீங்க. 2வது, அன்பின் பிரயாசம் இருக்கு. நல்ல கிறிஸ்துவின் அன்பிலே நல்ல பிரயாசம் எடுக்கிறீங்க. கிறிஸ்துவின் அன்பினால் ஆத்துமாதாயம், கிறிஸ்துவின் அன்பினால சபையினுடைய எல்லா காரியங்களும் நீங்க செயல்படுறீங்க. 3வது, உங்களுக்கு நம்பிக்கையின் பொறுமை நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆனந்த பாக்கியத்தை குறித்ததான நல்ல நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றபடினாலே அது நிமித்தம் நிறைய பொறுமை நீங்க எடுக்கிறீங்க. நம்பிக்கையின் பொறுமை என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப 2வது கடிதம் எழுதும் பொழுதும் அந்த காரியத்தை அப்படியே சொல்றாரு. 2 தெசலோனிக்கேயர் 1:3 பாருங்கள், அதுலேயும் சொல்றார், உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியால். முதல் லெட்டர்ல சொன்னார் விசுவாச கிரியையை பாராட்டுகிறேன்னு சொன்னார். 2வது லெட்டர் எழுதும் பொழுது அப்ப இன்னும் பெருகுதான் விசுவாசத்தில் அந்த சபை. என்ன செய்துட்டு போகுது? வளர்ந்து கொண்டு போகுதான். அதே வசனத்தில் திரும்ப சொல்றார், அன்பு அதிகரிக்கப்படுகிறபடியினாலே. என்ன அழகா இருக்குல்ல! ஒன்றும் அவங்க இழந்து போகல. முதல் லெட்டர்ல அவர் என்னெல்லாம் குறிப்பிட்டாரோ அதுலெல்லாம் இவங்க வளர்றாங்க, பெருகிறாங்க. அன்பு அதிகரிக்கிறது என்று சொல்லுகிறார், குறைந்து போகவில்லை. அடுத்தது 4 வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் அந்த பொறுமையிலும் அவர்கள் குறைந்து போகலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அழகா இருக்குது! கலாத்தியா சபையை பற்றி சொல்லும்பொழுது சொல்லுகிறார், முன்னே ஆவிக்குரியவளாக இருந்தீர்கள், இப்போ என்ன ஆயிட்டீங்க? மாம்சத்துக்கு உட்பட்டு போனீங்கன்னு சொல்றாரு, கீழ் நோக்கி போயிட்டுன்னு சொல்றாரு. ஆனால் தெசலோனிக்கே சபையில் முதல் கடிதத்துக்கும் 2வது கடிதத்துக்கும் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாவற்றிலும் வளருகிறீர்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு அம்சம், நம்பிக்கையின் பொறுமையிலே நீங்கள் என்ன செய்து கொண்டு வருகிறீர்கள்? வளர்ந்து கொண்டு வருகின்றீர்கள். நாமும் அப்படித்தான் நம்முடைய உள்ளத்தை தேவனுக்கு நேராய் திருப்பி, பரலோக பாக்கியங்களுக்கு நேராய் திருப்பி, அந்த நம்பிக்கையின் சிந்தை எப்பொழுதும் நமக்குள் அதிகமாக வளர விட வேண்டும்.
அப்பொழுது அந்த நம்பிக்கை நிமித்தம் இந்த பூவுலக வாழ்க்கையில் நல்ல ஒரு பொறுமை, பொறுமையில் வளர்ச்சி, பொறுமையில் பூரணப்படுகின்ற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகும். கடைசியாக ரோமர் 15:4 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. பொறுமை எதனால் உண்டாகிறதாம்? தேவ வசனம். கடந்த வாரத்திலே நாம் அன்பை குறித்து பார்க்கும் பொழுதும் வசனம் தான் சொல்லியிருக்கு. வசனம் வந்து எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. வசனம் எல்லாவற்றையும், எல்லாவற்றுக்கும் தேவையானது. இது பொறுமை வர வேண்டுமா என்றாலும் வசனத்தை அதிகமாய் படிக்க வேண்டும். வசனம் எவ்வளவு தூரம் நம்ம அதிகமாக படித்து தியானித்து அதன்படி நடக்க ஆரம்பிக்கின்றோமோ அந்த அளவுக்கு பொறுமையிலும் நாம் வளர்ந்து பூரணப்பட முடியும். உதாரணம், அந்த வசனங்களை குறித்த அறிவு வருகிறதுனால தான் ஆத்திரப்படாமல் நம்ம நிதானமாக இருக்க முடிகிறது. அந்த அறிவு இல்லாவிட்டால் பல வேளை என்ன செய்வோம்? அவசரப்பட்டு கொண்டே இருப்போம், பதட்டம் அடைந்து கொண்டே இருப்போம். பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க, ஒருவர் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப ஃப்ரீயாக உட்கார்ந்துருக்கிறார், ரொம்ப கூலாக பொறுமையாக சமாதானமாக உட்கார்ந்துருக்கிறார். இன்னொருத்தர் பதட்டம் அடைஞ்சிட்டே இருக்கிறார். அந்த பஸ் வந்தால் கை காட்டி பார்க்குறாரு, இந்த பஸ் வந்தால் கை காட்டி பார்க்குறாரு. ஒன்றையும் விடலை, என்னடா செய்து, எப்படா போய், எப்போ பஸ் கிடைக்கும்? ஏன்னா அவருக்கு வந்து பஸ் டைமை குறித்த அறிவு இல்லை. இவருக்கு இருக்கிறவருக்கு இருக்கிறவரும் அதே இடத்துக்கு போக தான் உட்காந்துருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியும் 12:45 பாயிண்ட் வரும். அதனால் அவர் பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறார். இவர் 12:40 ஒரே ஆத்திரப்பட்டு கிடக்கிறார். பிற கடைசியில் ஆத்திரப்பட்டு ஏதாவது வேறு பஸ்ஸில் ஏறுவார், ஏறி அங்கே போய் இறங்கி இங்கே போய் ஏறி வருவார். அதுக்குள்ளே இவர் பொறுமையாக இருக்கிற பாயிண்ட்டில் ஏறி நேராக இவருக்கு முன்னாடி போய் என்ன செய்திருவார்? இறங்கிடுவார். அவருக்கு ஒரு பதட்டம் கிடையாது, ஒரு ஆத்திரம் கிடையாது. கடைசியில் இவருக்கு முன்னால் போய் சேரவும் செஞ்சிருவார். காரணம் என்னென்னா, அறிவு இருக்கு. அதுதான் வசனத்தினால் வருகிறது. வசனத்தை அறிந்தவர்களுக்கு அறிவு இருக்கிறதுனால, ஓ எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது, எனக்கு கிடைக்கும், இது நடக்கும், இப்போ நம்ம ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அறிவில்லாதவர்கள், தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள்? அதை பிடிக்க, இதை பிடிக்க, எல்லாவற்றையும் பிடிக்க ஏதோ பரபரப்பாக, ஒரு ஆத்திரமாக இருந்து கொண்டே இருப்பார், பதட்டத்தோடு இருந்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் வசனத்தினால் வருகிற பொறுமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தினால் நல்ல பொறுமை. மத்தேயு 5:5 இயேசுடைய மலை பிரசங்கத்தை பார்க்கும் பொழுது எல்லா வசனத்தினாலும் நமக்கு பொறுமை வருது. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து பேசின மலை பிரசங்கத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம படித்து அறிந்து கொள்வோம்னு சொன்னால் அது நிமித்தம் ரொம்ப பொறுமைகள் நமக்கு வருகிறது. 3 வசனம் பாருங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. அப்போ நமக்கு, ஓ ஆவியில் எளிமையாக இருந்தால் மற்றவெல்லாம் நம்மளை ஒரு மாதிரி சொல்லுவான், இவன் என்னடா அப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லுவான், ஆனால் பரலோக ராஜ்யம் எனக்கு கிடைக்கும். வசனத்தினால எனக்கு அறிவு இருக்கு, நான் ஆவியில் எளிமையாக இருக்கிறனால எனக்கு என்ன கிடைக்கும்? பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அப்போ நம்ம நினைச்சோம் ஆவியில் எளிமையோடு வாழ்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்படி ஒவ்வொன்றா சொல்லியிருக்கு. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். வசனத்தின் அறிவு இருக்கிறதுனால சாந்த குணத்தோடு இருக்கும். சொத்து பங்கு வைக்கிற இடத்துல எப்படி இருக்கிறோம்? சாந்த குணத்தோடு இருக்கிறோம். வசனத்தின் அறிவு நமக்கு இருக்கு. சாந்த குணமா இருந்தா பூமியே நம்மளை என்ன, நம்ம என்ன செய்ய போறோம்? சுதந்திரிக்க போறோம். அதனால சொத்து பங்கு வைக்கிற இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம். இந்த வசனத்தின் அறிவு இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? சண்டை போடுவார், பிரச்சனை பண்ணுவார். இதுதான் இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தா தெரியும். என்னிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கிறது. ஏன் அப்படி நிந்தை அவமானம் பொய் வார்த்தையில எப்படி நம்ம சந்தோஷப்பட முடியுது, எப்படி பொறுமையா இருக்க முடியுதுன்னா, அறிவு, வேத வசனத்தின் அறிவு, இதனால் எனக்கு பரலோகத்திலே பலன் மிகுதியா இருக்கு. இந்த அறிவு இல்லாவிட்டால் இப்படியெல்லாம் நிந்தை சகிக்கிறதுனால எனக்கு ஒரு பரலோகத்திலே ஒரு பலன் இருக்கு, கிடைக்கும் என்கிற அந்த வேத வசனத்தின் அறிவு எனக்கு இல்லை என்றால் இந்த நிந்தையை நான் சகிக்க முடியாது, இந்த பொய் வார்த்தையை நான் சகிக்க முடியாது, நான் அதற்கு எதிராக போராடி கொண்டிருப்பேன், பொறுமை இருக்காது. அதனால இப்படி வேத வசனத்தினாலே நிறைய பொறுமைகள் நமக்குள்ள என்ன செய்கிறது வருது. ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் பொழுது, ஆஹா
அப்போ நான் இப்படி கஷ்டப்படுவதற்கு எனக்கு ஒரு பலன் இருக்கிறது, எனக்கு இம்மையிலே பிற்காலத்திலே பலன் இருக்கிறது, மறுமையிலே மேன்மையான பலன் இருக்கிறது, இதெல்லாம் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அறிந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளும் பொழுது அதன் காரணமாய் ஒரு நல்ல பொறுமை நமக்குள்ள என்ன செய்கிறது, வருகிறது. எனவே இந்த பொறுமை என்று சொல்லுவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த பொறுமையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாய் வளரணும். ஒரு சில காரியங்கள் கூட நான் சொல்லி ஜெபிக்க போகிறோம். லூக்கா 21:19 ஏற்கனவே நாம் வாசித்தோம், உங்கள் ஆத்துமாக்களை பொறுமையினாலே என்ன செய்து கொள்ளுங்கள், காத்து கொள்ளுங்கள். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஸ்பெஷலாக உபத்திரவப்படுகிறவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உபத்திரவப்படுகிறவர்களுக்கு என்ன வேணும், அதிகமான பொறுமை வேண்டும், ஆத்துமாக்களை காத்து கொள்ள முடியும். அடுத்தது 2 கொரிந்தியர் 12:12 ஒரு அழகான வசனம் இருக்கிறது, அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் பொறுமையோடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்போஸ்தலன் தேவ ஊழியக்காரன், அதிலும் பொறுப்புகள் வகிக்கிறவர்கள், அவர்களுக்கு அதிகமான பொறுமை என்ன செய்யணுமா, வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியர்கள், மற்றவர்களை நடத்துகிறவர்கள், நமக்கு அதிகமான பொறுமை வேண்டும். அப்போ தான் உங்கள் ஊழியங்களை காத்துக்கொள்ள முடியும். உபத்திரவப்படுகிறவர்களே பொறுமையாயிருங்கள், உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்வீர்கள். ஊழியர்களே பொறுமையாயிருங்கள், உங்கள் ஊழியங்களை என்ன செய்து கொள்வீர்கள், காத்துக்கொள்வீர்கள். அது அப்போஸ்தலனுக்குரிய ஒரு அடையாளமாகவே சொல்லிவிட்டார், பொறுமையோடு விளங்க வேண்டும். அதுபோல சபைகளை பற்றி சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 2:2 சொல்லுகிறார், எபேசு சபையை சொல்லும் பொழுது உங்களுடைய நற்சாட்சியையும் எல்லாவித மனுஷர்களுக்கு முன்பாக நீங்கள் பொறுமையாக இருக்கிறதையும் நான் என்ன செய்கிறேன், பார்க்கிறேன்னு சொல்கிறாரு. சபையை குறித்து ஒரு நல்ல சாட்சி. எனவே சபைகளுக்கு பொறுமை வேண்டும், சகிக்கிறது. சபைக்குள்ளே பலவிதமான மக்கள் இருக்கிறார்கள், சபைக்கு வெளியே பலவிதமான மக்கள் இருக்கிறார்கள். சபையானது ஒரு பொறுமை உள்ளதாக இருக்கும் என்றால் அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ளும். சபை பொறுமை இல்லாமல் இருக்கும் என்றால் அநேகரை இழந்துவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஊழியர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகளும் நாம் ஒன்று சேர்ந்த அந்த ஐக்கியத்தின் விஷயத்திலும் நிறைய சகிக்கிறவர்களாக, பொறுமை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன செய்யணும், நம்முடைய நற்சாட்சியை காத்து கொள்ள முடியும், எல்லாவித மனுஷர்களையும் நாம் காப்பாற்றி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எனவே சபைகளுக்கு பொறுமை வேண்டும், உபத்திரவப்படுறவங்களுக்கு பொறுமை வேணும், ஊழியர்களுக்கு பொறுமை வேண்டும், அடுத்து யாருக்கு பொறுமை வேண்டும், சபைகள் பொறுமை வேண்டும், பொறுமையில் வளர வேண்டும். தீத்துவின் நிருபம் 2:2 குறிப்பாக முதிர்ந்த வயதுள்ள புருஷர்களுக்கு பொறுமை வேண்டும்னு சொல்கிறார். முதிர்ந்த வயதுள்ள புருஷர்களுக்கு, அதே ஸ்பெஷலாக சொல்லியிருக்குன்னு தெரியல, முதிர்ந்த வயதுள்ள புருஷர்களை கேட்டால் தெரியும், இருந்தாலும் நான் எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன். முதிர்ந்த வயதுள்ளவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருப்பார்கள் வீட்டில், இல்லையா? ஒரே டென்ஷன் தான், பேரப்பிள்ளைகிட்ட டென்ஷன் ஆவார்கள், மகன்கிட்ட டென்ஷன் ஆவார்கள், எல்லாத்தையும் டென்ஷன் ஆவார்கள். அதனால் ஸ்பெஷலாக சொல்லியிருக்கு, முதிர் வயதுள்ளவர்கள் எப்படி இருங்க, பொறுமையாக இருங்க, அப்போ உங்கள் கடைசி காலத்தையும் நீங்கள் காப்பாற்றி கொள்வீர்கள், உங்கள் சந்ததியையும் நீங்கள் என்ன செய்வீர்கள், காப்பாற்றி கொள்வீர்கள். உண்மைதானே? பொறுமை இழந்தால் இவர்களுக்கு தான் கஷ்டம், அவர்கள் செய்கிறதையும் பிறன் செய்ய மாட்டாங்க, ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க. அதான் அன்பான ஆலோசனை சொல்லியிருக்கு, நீங்கள் பொறுமை எடுத்துக்கொள்ளுங்கள். முதிர் வயது உள்ளவர்களுக்கு என்ன வேண்டும், பொறுமை வேண்டும். பொதுவாக என்ன சொல்கிறாங்க, முதிர் வயதில் வரும்பொழுது, நமக்கு இது அனுபவம் இல்லை, அறிவில் சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதிர் வயதில் வரும்பொழுது உள்ளம் ரொம்ப வேகமாக இருக்குமா, பல காரியங்களை செய்யணும், ஏன்னா அவ்வளோ செய்து வந்தவர்கள் இன்னும் செய்யணும் செய்யணும்னு வேகமாக துடிக்குமா, ஆனால் அந்த அளவுக்கு கை கால்கள் ஒத்துழைக்காது. பழையது போல் ஓட முடியாது, பழையது போல் கிரியை செய்ய முடியாது, பழையது போல் நீண்ட நேரம் உட்கார்ந்துருக்க முடியாது, ஞாபகத்தில் எல்லாம் வைத்திருக்க முடியாது, நிறைய குறைகள் குறைபாடுகள் லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் உள்ளம் வந்து ஓ அதை செய்யணும் இதை செய்யணும் நிறைய திட்டங்கள் நிறைய எண்ணங்கள், இதனால் தான் முதியவர்களுக்கு ரொம்ப ஆத்திரங்கள் வருகிறது. பிள்ளைகளிடத்தில் இவர்கள் எதிர்பார்க்கிற அளவு இல்லை, அந்த பிள்ளைகள் இதெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை, அந்த பிள்ளைகள் இவர்கள் சம்பாதித்து வைத்தவைகளை காப்பாற்றி கொள்வார்களா என்றே இவர்களுக்கு சந்தேகங்கள் வந்து விடுகிறது. இதெல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு பயங்கரமான ஆத்திரங்கள், பயங்கரமான இதுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதம் தெளிவாய் நமக்கு முதியோர்களுக்காக ஒரு எச்சரிப்பு, ஒரு கருத்தை எச்சரிப்பாக சொல்லுகிறது, நீங்கள் பொறுமையாக இருங்கள்,
அப்பொழுதுதான் உங்களுடைய கடைசி காலம் நன்றாயிருக்கும், உங்களுடைய பின் சந்ததியும் காப்பாற்றப்படுவார்கள். கடைசியா ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். யாக்கோபு 5:7-8 வாசியுங்கள். யாக்கோபு 5:7-8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடே பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க அழகா சொல்றாரு, ஒரு விவசாயி எப்படி பொறுமையா இருக்கிறாரோ அதுபோல ஒரு விசுவாசி பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு விவசாயி பயிரை செய்துவிட்டு அடுத்த நாள் அறுவடைக்கு போய் நிற்க மாட்டார். அவருக்கு தெரியும் இது கொஞ்சம் காலம் ஆகும். அது அறுவடைக்கு ஆயத்தமாகும் காலம் வரை அவர் பொறுமையோடு இருந்து அதுக்கு செய்ய வேண்டிய அத்தனை பணிவிடைகளை செய்து கொண்டே இருப்பார். ஓயாமல் தினந்தோறும் போய் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார். ஒரு நாள் வரும், அன்றைக்கு அவருக்கு நல்ல அறுவடை கிடைக்கும். அதுபோல விவசாயிகளிடத்திலிருந்து விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம், கர்த்தருடைய வருகை இருக்கிறது, அது வரைக்கும் பொறுமையோடு என்ன செய்யணும், காத்திருக்கணும். பொறுமையோடு பொறுமையோடு நம்முடைய கடமைகளில் கரெக்டாக ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சது உடனே நடக்கலையே, நான் இவ்வளோ பக்தியாக இருந்து எனக்கு என்ன கிடைத்தது என்று நினைக்காமல், எல்லாம் ஒரு அறுவடையின் நாள் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த சமயத்தில் அழகாக என்ன செய்வார், நிச்சயமாக தருவார். எனவே அந்த ஒரு பொறுமை, பலன் பெறுகிற விஷயத்தில் ஒரு பொறுமை, நமக்கு கட்டாயமாக பலன் உண்டு. அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது, அதுக்கு ஒரு அறுவடை காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதில் கர்த்தர் கட்டாயமாக செய்வார். ஆத்திரமே வேண்டாம். ஆனால் இவ்வளோ நாள் செஞ்சு பார்த்துட்டேன், என்ன ஒரு நாளும் இது விளையாதா, ஒரு நாளும் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி பாதியில் விட்டோம் என்றால் அவ்வளவு காலம் பிரயாசப்பட்டதும் வீணாக போய்விடும். கடைசி வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்து வருவோம் என்றால் கட்டாயமாக ஒரு நாள் அத்தனை பிரயாசத்துக்கும் பலனை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். பொறுமையோடு இருப்போம், பொறுமையிலே வளருவோம், பொறுமையில் பூரணப்படுவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர். அல்லேலூயா. நீடிய பொறுமை உள்ளவர். அவருடைய நீடிய பொறுமையினால தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொறுமை இழந்தார்னா எல்லாரையும் ஒரேடியாக முடிச்சிருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையினால, அவருடைய நீடிய பொறுமையினால தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், விட்டு வச்சிருக்கிறார். எவ்வளவோ பேசுகிறான், கடவுள் இல்லைன்னு பேசுகிறான், பொறுமையாக இருக்கிறார். இது கடவுள் கிடையாது, நான் உண்டாக்குனது தான் கடவுளுங்கிறான், பொறுமையாக இருக்கிறார். நீடிய பொறுமை இல்லைன்னா ஒருத்தரும் இருக்க முடியாது. அவன் வார்த்தை பேசி முடிக்கக்குள்ளே அவனுக்கு வேலையை முடிச்சிருவார் அவர். ஆனாலும் பொறுமையாக இருக்கிறார். என்ற ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று பிதாவானவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அப்பாவுக்கு பிள்ளைகளாக வந்திருக்கிற நாமளும் அந்த பொறுமையை எடுத்து அந்த பொறுமையில் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து நல்ல முன்மாதிரி காட்டி சென்றிருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த பொறுமைக்காக எல்லா காரியங்களையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். வசனங்கள் பொறுமையை படிப்பிக்கிறது. எனவே முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் இந்த நல்ல ஒரு பொறுமையிலே சிறந்தவர்களாக நம்மை வளர்த்தும்படி, இது நம்முடைய வீட்டிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். எல்லா இடங்களிலும் நமது வாழ்வில், நமது வார்த்தையில், நமது செய்கையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். பொறுமை, பொறுமை, பொறுமை. எவ்வளவு பொறுமை எடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் அதிலே பக்குவப்படுவோம், இன்னும் பெருகுவோம், அதனால் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வோம்.
சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து பொறுமையோடு, மிகுந்த பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு, பொறுமையில் பூரணமடையும்படியாய், எல்லாவற்றிலும் பூரணமடையத்தக்கதாய், பொறுமையில் விசேஷமாய் பூரணமடையும்படி நாடுவோம், அர்ப்பணிப்போம், அவரிடத்தில் கேட்போம். என்னுள்ளம் பலமாக தோன்றி அருமை பிதாவே, நல்ல தகப்பனே, நீர் நீடிய பொறுமை உள்ளவர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் அதை எப்பொழுதும் நாங்கள் அனுபவித்து அறிகிறோம். நீர் எங்கள் மேல் இவ்வளவு பொறுமையாக இருக்கின்றபடியினால் தானே நாங்கள் எத்தனையோ முறை வீழ்ச்சி அடைந்தாலும் எழுந்து நிற்கிறோம். எங்கள் குறைகளையும் பாராதபடி எங்களுக்கு மன்னித்து இறங்கி பொறுமையோடு இருந்து எங்களுடைய குறைகளை சகிக்கிறதுனால தானே நாங்கள் இன்றைக்கு உமக்காக ஜீவிக்க முடிகின்றது. ஆகையினால் தகப்பனே, அந்த நீடிய பொறுமையுள்ள நீர், நாங்களும் உமக்கேற்ற அந்த பூரண சற்குணர்களாக மாற வேண்டும் என்று விரும்பி எங்களை அதிலே வளர்த்துகிறீர். அதற்காக உமது குமாரன் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி இவைகளுக்கெல்லாம் முன்மாதிரி எங்களுக்கு காண்பித்து தந்தீர். ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ளே ஈந்து இது உங்களாலும் முடியும் என்று சொல்லி எங்களை அந்த ஆவியின் மூலமாக பக்குவப்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் தியானித்த ஒவ்வொரு அனுபவங்கள் மூலமாக இந்த பொறுமையை நீர் எங்களுக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் அதற்கு ஏற்றவர்களாக, அதை புரிந்து கொண்டவர்களாக, அந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளும் பொறுமை வளர வேண்டும் என்று சொல்லி அதை தெரிந்து கொண்டவர்களாய், அதற்கு விட்டு கொடுத்தவர்களாய், அர்ப்பணித்தவர்களாய் வாழும்படி எங்களுக்கு கிருபை தாரும். பொறுமை இழந்தபடியினால் நாங்கள் எவ்வளவோ இழந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த பூமி வாழ்க்கையில் உலக பிரகாரமான காரியங்களிலும் எத்தனை எத்தனை எத்தனையோ காரியங்களை பொறுமை இழந்ததினாலே நாங்கள் இழந்திருக்கிறோம். அதிலிருந்து எங்களை விடுதலை செய்யும். பொறுமையினால் அநேக காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக, பொறுமையினால் தேவன் வைத்திருக்கிற பாக்கியங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக, பொறுமையினாலே காத்து கொள்ளுகிறவர்களாக, வெற்றி பெறுகிறவர்களாக எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. கேட்ட வசனங்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் தங்கியிருப்பதாக அப்பா, தங்கியிருப்பதாக ஆண்டவரே. நீர் எந்தெந்த அனுபவங்களில் இந்த பொறுமையை வளர்த்துகிறீரோ ஒவ்வொரு அனுபவங்களிலும் இன்னும் வளர்த்தும் என்று கெஞ்சுகிறோம். நாங்கள் பொறுமையோடு வளரட்டும் அப்பா. விசுவாசிகள், ஊழியர்கள், சபைகள் எல்லாம் பொறுமையோடு வளரட்டும் ஆண்டவரே, பொறுமையிலே வளரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யும். உமது நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். சகல துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம்.